ஜோதிமயம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம செய்கிற வழிபாடு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதுங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த நவ கிரகங்களை நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா, இந்த நவ கிரகங்களில் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள் ராகு கேது. இந்த ராகு கேது கிரகத்தை நம்ம சர்ப்ப கிரகம்னு சொல்லுவோம். இந்த ராகு கேது கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் நல்ல இடங்களில் இருந்தால் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையில் திருமண தடைகள் இல்லாமல் நல்ல முறையில் திருமணம் நடைபெறும். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி, காரிய தடை இல்லாமல் அவங்களுடைய செயல்களை எல்லாம் செய்து முடிக்கிறது, இதெல்லாமே சரிவர அமைய பெற்றிருக்கும். தலைமுறை தலைமுறையாக தொடரக்கூடிய இந்த நாகம் சம்பந்தப்பட்ட தோஷங்களை நீக்கக்கூடிய நாள் என்ன, என்ன கிழமை அந்த திதி வருது, அந்த திதியில் நம்ம எந்த வழிபாடு செய்யணும், எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், நைவேத்தியம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவான வீடியோ பதிவாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நான். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தோஷங்கள்லேயே மிக கடுமையான தோஷம் கால சர்ப்ப தோஷம். இந்த கால சர்ப்ப தோஷம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இல்லை, ஜென்ம ஜென்மமாக தொடரக்கூடியது. இந்த கடுமையான கால சர்ப்ப தோஷத்திலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறவங்க வழிபாடு செய்ய வேண்டிய நாள் நாக சதுர்த்தி. ஆடி அமாவாசைக்கு பின் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி தினமே நாக சதுர்த்தி தினம்னு நம்ம சொல்றோம். இந்த நாள்ல தான் பார்க்கடலிலிருந்து வெளிவந்த ஆழகால விஷத்தினை சிவன் சாப்பிட்டதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாக சதுர்த்தி தினத்துக்கு என்ன வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் வயல்வெளியில் ஒரு விவசாயி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த விவசாயி ஏர் பூட்டி வயலை உழுது கொண்டிருக்கும் வேலையில் பாம்பு குட்டிகள் ரெண்டு அந்த ஏர் உழுத விவசாயியின் ஏரில் சிக்கி இறந்து போயிடுது. இதை கவனித்த அந்த தாய் நாகம் அந்த விவசாயியின் குடும்பத்தையே அழிச்சிடுது. ஆனா அதுல அவரது மகள் மட்டும் தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சு ஒரு பக்கத்து கிராமத்துல போய் குடி புகுந்து தன்னுடைய வீட்டோட சுவத்துல பாம்பின் படத்தை வரைந்து அதை பய பக்தியோட வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தாய் நாகம் அவளை தீண்டனும்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்களுடைய பய பக்தியை பார்த்து அவங்க தீண்டாம மனம் திரும்பிடுது. மனம் திரும்பிய அந்த தாய் நாகம் தன்னுடைய பக்தை கிட்ட உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை என்னிடம் கேள்னு சொல்றப்ப அவங்க சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் உயிரோடு திரும்பி வர வேண்டும், அந்த ஒரு பாக்கியம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மனம் திரும்பிய தாய் நாகம் தான் தீண்டியதால் உயிரை விடுத்த அத்தனை பேரையும் மீண்டும் உயிர் பிழைக்க செய்யுது. செய்ததோட மட்டும் இல்லாம அந்த பொன் கிட்ட நாக சதுர்த்தி தினத்துல என்னை யார் வழிபாடு செய்து மனமாற பூஜை செய்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தை நான் அரணாக இருந்து காப்பேன். அது மட்டுமல்லாம அந்த குடும்பத்தாரை ஜென்ம ஜென்மங்களாக தொடரக்கூடிய அத்தனை தோஷங்களில் இருந்தும் மிக குறிப்பாக கால சர்ப்ப தோஷத்திலிருந்து நான் விடுதலை அளிப்பேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுது. இதற்கப்புறமா தான் நாக சதுர்த்தி தினத்துல நாம நாகராஜரை வழிபாடு செய்து பூஜை செய்யக்கூடிய பழக்கம் நம்ம மக்கள் கிட்ட ஆரம்பிச்சிச்சு. இந்த நாக சதுர்த்தி தினத்துல நாம வணங்க வேண்டிய தெய்வங்கள் ராகு கேது பகவான் மட்டுமில்லாம நாம விநாயகரை வழிபாடு செய்வதற்கும் மிக மிக உகந்த நாள். இந்த புராண கதையோட மட்டுமல்லாம மிகச்சிறந்த அற்புதமான சித்தர்னு நம்ம சொல்லக்கூடிய போகர் தனது போகர் 1200 அப்படிங்கிற நூலில் நாக சதுர்த்தி விரதம் எப்படி செய்ய வேண்டும், எந்த மாதிரி நம்ம நாக பிரதிஷ்டை செஞ்சா புத்திர பேர் உண்டாகும் அப்படிங்கறத பத்தி மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நாம பூஜை செய்ய வேண்டிய நவ நாகங்களின் பெயர்கள் வாசுகி, கார்கோடகன், ஆதிசேஷன், அனந்தன், புலிகன், தட்சகன், சங்கபாலன், பதுமன், மகா பதுமன். இந்த 9 நாகங்கள்ல ஆதிசேஷன் தான் முதன்மையான நாக கடவுளாக கருதப்படுறாரு. இவர் தான் போதும் திருமாலோடையே இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய படுக்கையை அலங்கரிக்கிறவர். அதே நேரத்துல நவ நாகங்களில் ஒன்றான வாசுகிதான் சிவபெருமானின் நாகாபரணமாக சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. பாம்புன்னு சொன்னாலே படையே நடுங்கும். அதே போலதான் பாம்பு கிரகங்களாலதான் நமக்கு பலவித தோஷங்களும் பலவித தடைகளும் ஏற்படும். அப்போ நாம இவ்வளவு அதிசக்தி வாய்ந்த பாம்பு கிரகங்களான ராகு கேதுவை நாக சதுர்த்தி அன்னைக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யும் போது நமக்கு ஏற்படுற பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற திருமண தடை அடியோடு அகலும். அதே நேரத்தில் புத்திர பாக்கியம் இல்லாம இந்த ராகு கேது தோஷத்தால கஷ்டப்படுறவங்க இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது புத்திர பாக்கியம் மிக விரைவாக ஏற்படும். உடல் நல பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை அடியோடு மறையும். தொழில நமக்கு ஏற்படுற அடி
அடிமேல் அடி ஏன் ஏற்படுதுன்னே தெரியாம நமக்கு பிரச்சனை ஏற்பட்டே இருக்கும். அதே நேரத்துல தொழில் அபிவிருத்தி செய்யணும் நினைச்சாலும் நம்மளால முடியாது, காரிய தடை ஏதாவது வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நாகராஜரை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு ஏற்படுற எந்த காரிய தடையா இருந்தாலும் அது அடியோட விலகி நீங்க நினைச்ச காரியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய தொழில் சிறப்பாக முன்னேறும். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் இப்படி ஒரு பலன் கிடைக்கும், இப்படி ஒரு லாபம் கிடைக்கும்னு. அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்தது இந்த நாக சதுர்த்தி. இந்த நாக சதுர்த்தி தினம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை August 20 ஆவணி மாதம் 3 தான் இந்த நாக சதுர்த்தி தினம் இருக்கு. இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு முழுவதும் இருக்கு. அதனால நம்ம அன்னைக்கு முழுவதும் நல்லபடியா நம்ம என்ன செய்யலாம், நாகராஜரை பூஜை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை நாக சதுர்த்தின்றதுனால சனிக்கிழமையே நல்லா பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில எந்திரிச்சு பிடிச்சு சுத்தமாயிட்டு பூஜை அறைக்கு போய் பூஜை அறையில இருக்கிற எல்லா படங்களுக்கும் பூ போட்டு விளக்கு ஏத்திக்கோங்க. உங்க வீட்டுல நாகராஜருடைய படம் தனியாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா சிவபெருமானின் கழுத்தில் நாகராஜர் இருக்கிற மாதிரி படங்கள் எது இருந்தாலும் சரி, அந்த படத்துக்கு நல்ல மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இல்லம்மா நாங்கள் நாகராஜர் செலவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க சிலைக்கு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. பாலபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நல்லா சிறப்பா அபிஷேகம் செஞ்சு மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக நீங்க அரிசி மா உருண்டை வைக்கலாம், எள்ளுருண்டையும் வெல்லம் சேர்த்தது வைக்கலாம், முளை கட்டிய பச்சை பயிர் வைக்கலாம், காய்ச்சாத பசும்பால் வைக்கலாம், நாவல் பழம் வைக்கலாம். இது எல்லாமே நாகராஜருக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள். நாக சதுர்த்தி அன்னைக்கு வச்சு நம்ம சாமி கும்பிட வேண்டிய நைவேத்தியங்கள். இதெல்லாத்தையும் வச்சுட்டு நாம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நான் இந்த ஸ்கிரீன்ல ஒரு ஸ்லோகம் கொடுக்கிறேன். ஓம் சர்பராஜாய வித்மஹே நாகமணி சேகராய தீமஹி தன்னோ நாகேந்திர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை 18 27 அல்லது 108 கூட சொல்லலாம் சொல்லி பூக்களால் நாகராஜருடைய படத்தை அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. அர்ச்சனை செஞ்சுட்டு நல்ல தீப தூப ஆராதனைகள் காமிச்சு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வச்சு நல்லா வழிபாடு செஞ்சுக்கோங்க. வீட்டுல வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பக்கத்துல பாம்பு புத்து ஏதாவது இருந்ததுன்னா அந்த புத்துக்கு போய் பால் வார்த்து பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு பழம் வச்சு வழிபாடு செஞ்சு புற்று மண்ணை எடுத்து நெற்றி நாகராஜருக்கும் நல்ல பாலபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் எதெல்லாம் உங்களால வச்சு அபிஷேகம் செய்ய முடியுமோ நல்லா அபிஷேகம் செஞ்சு அவங்களுடைய மனதை குளிர்விச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சு நைவேத்தியமா ஏதாவது சக்கர பொங்கலோ இல்ல வெள்ளம் சேர்ந்து செஞ்ச முளைக்கட்டைய பச்சை பயிரோ எள்ளுருண்டையோ ஏதாவது கொண்டு போய் நைவேத்தியமா வச்சு வழிபாடு முடிச்சுட்டு அங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிரசாதமா இதை கொடுத்துட்டு ஒரு 2 அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பான பலன்கள் கிடைக்கும். நீங்க கண்டிப்பாக புத்திர பாகியத்துக்காக இதை செய்யறீங்கன்னா 100% உங்களுக்கு புத்திர பாகியம் கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த புத்திர பாக்கியம் வந்து லேட் ஆகிறதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் சொல்றது கால சர்ப்ப தோஷம் தான். இந்த கால சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் திருமணமும் நடந்துராது, அதே நேரத்துல புத்திர பாக்கியமும் கிடைக்காது. அதனாலதான் நிறைய பேரை பாத்தீங்கன்னா ராகு காலத்துல போய் விளக்கு போடுங்க, துர்கையம்மனுக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நீங்க செய்யற வழிபாடு, நீங்க செவ்வாய் வெள்ளி கிழமைகள்ல செய்யற வழிபாடை விட மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடுங்க. அதனால இந்த நாக சதுர்த்தி தினத்தை விட்டுறாதீங்க. இதுல ரொம்ப முக்கியமா போகர் தன்னோட 1200 அப்படிங்கிற நூல்ல சொல்லி இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, புத்திர பேறு உண்டாகணும் அப்படின்னா நம்ம ஏதாவது கோவில்லையோ இல்ல அரச மரத்தடியிலேயோ கல்லால் ஆன நாகத்தை பிரதிஷ்டை செய்யணும், அல்லனா வெள்ளியால் ஆன நாகத்தை பிரதிஷ்டை செய்யணும்னு சொல்லி குறிப்பே இருக்குதுங்க. அவ்வளவு அதிசக்தி வாய்ந்தது இந்த நாக சதுர்த்தி. அதனால் வரக்கூடிய இந்த நாக சதுர்த்தி தினத்தில் நீங்கள் அனைவரும் நல்ல முறையில் வழிபாடு செய்து உங்க வீட்டுல சீக்கிரமே கெட்டி மேல சத்தம் கேட்கணும், மிக விரைவாக குழந்தையோட சிரிப்பு சத்தத்தோடு உங்களுடைய அழகான வாழ்க்கையும் சந்தோஷமாக அமைய வேண்டும் சொல்லி நானும் நம்முடைய வாராகியம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அப்படிங்கிற செய்தியோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜோதிமையின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க குடும்பத்தார் மற்றும் நண்பர்களோட அதிகமாக ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன், பயனுள்ள பதிவுடன் நாளை இரவு 7 மணிக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.